கடவுள் நமக்கு ஒருபடி மேலாக எல்லாத்தையும் தருவான் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா கடவுள் நம்மளை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பார் அப்படின்றது இந்த கதையின் மூலமாக வந்து சொல்றதாக எனக்கு பட்டது. அதை உங்ககிட்ட சொல்லிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து சொல்றோம் இந்த மாதிரி இஸ்லாம் வந்துட்டு மதமாற்றம் செய்கிறார்கள், நான் இஸ்லாம்ல வந்துட்டு வந்து நிறைய கருத்துக்கள் முரண்பாடானதாக இருக்கு, நிறைய அந்நிய சக்திகள் உள்ள வந்துட்டு இஸ்லாமுகளுக்கும் மத்த மதத்தினருக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் தெரியாது இஸ்லாம் எத்தனை பெரிய ஒரு நல்ல மார்க்கம் என்று. இன்னைக்கு ஒரு மசூதியே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், பல கோடிகள் பல லட்சங்கள் கொடுத்து ஒரு மாட மாளிகையை எல்லாம் அமைச்சு ஒரு மசூதியை எழுப்புறாருன்னு வைங்க, அந்த மசூதியில ஜும்மா தொழுகை நடைபெறுகிறது. அந்த ஜும்மா தொழுகையில சாதாரணமான மக்களும் எல்லா வகையான மக்களும் போறாங்க. அந்த ஜும்மா தொழுகைக்கு அந்த செல்வந்தர் அந்த மசூதியை கட்டி கொடுத்தவரும் போறாருன்னு வைங்களேன், அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க முதல்ல போய் தொழுகுங்க, நீங்க தான் இந்த இத்தனை பெரிய மசூதியை கட்டி கொடுத்தீங்க, நீங்க போய் முன்னாடி தொழுகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி சொன்னாத்த இவர் ஏத்துப்பாரா? கிடையாது. ஒரு துப்புரவு தொழிலாளராக இருந்தாலும் கூட நீ ஒரு இஸ்லாமிய சகோதரனாக இருந்தால் நீ எத்தனை மணிக்கு உள்ளே வந்தாயோ அப்பொழுது உனக்கு எந்த இடம் கிடைத்ததோ அந்த இடத்தில் நீ நின்று தொழுக வேண்டும். அதை கட்டி கொடுத்தவராக இருந்தாலும் கடை கொடியில் தொழுகச்சினாலும் தொழுகையை மேற்கொள்ள வேணும். அப்படி ஒரு சிறந்த மார்க்கம் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில வந்து முட்டாள்தனமான நிறைய வதந்திகளை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்து நாடு முழுக்க பரவி இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து குடியுரிமை சட்டத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் காரணம்னு சில அறியாதவர்கள் கூறுகிறார்கள் பொய்யாக. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் தெரியாது இன்னைக்கு கொரோனா வைரஸ் அழிக்கக்கூடிய பிளாஸ்மா சிகிச்சைக்கு அதிக அளவில் ரத்த தானம் செய்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்று. எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உறுதியான நட்பும் ஒரு உறுதியான சகோதரத்துவமும் இருக்கிறது என்பதை வந்து முறியடிக்கணும்னு இங்க நிறைய அந்நிய சக்திகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் மார்க்கம் ஒருபொழுதும் கைவிடாது, இறைவன் ஒருபொழுதும் நம்மை தவறான வழியில் செலுத்த மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அண்மையில ஒரு செய்தி படிச்சேன், ஒரு இறந்து போன ஒரு இந்து பெண், அந்த பெண்ணுக்கு உறவினர் கிடையாது, சொந்தம் கிடையாது, உற்றார் உறவினர் யாரும் கிடையாது. ஆனா அந்த பெண்ணினுடைய உடலை அடக்கம் செய்தவர்கள் ஆறு இஸ்லாமிய சகோதரர்கள். இப்படி எல்லா விதத்திலையும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தலை தோக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மீது ஒரு பொய்க்குற்றம் சுமத்துவதற்கு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து அதிக அளவுல மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் நாங்க இந்த நாட்டுல வாழ்றோம் அப்படி இப்படி நிறைய சொல்லலாம். ஆனா நம்ம வணங்கக்கூடிய பாரத கொடியை அமைச்சு கொடுத்தவங்க ஒரு இஸ்லாமிய பெண். நம்ம பாரதத்தின் மேல அதிக அளவு அக்கறை கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். நம்ம பாரதத்திற்காக அதிக பேர் எல்லையில நின்று போராடக்கூடியவர்கள்ல நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரர்கள். எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்டுல ஒரு விருந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம வீட்டுல கெடாயை வெட்டி அது பொங்கி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தானம் செய்வோம். ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலில் நீ குர்பானி வீட்டில் இருப்பவர்களுக்கு இல்ல, உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏழ்மைப்பட்டவர்களுக்கு, உன் வீட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு முதலிலே பகிர்ந்து கொடுத்து விட்டு தான் உன் வீட்டுல உலையே வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். இன்னும் எத்தனையோ கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நான் விளைந்தேன். ஆனால் வேறு சில காரணங்களால் இப்பொழுது இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்வதற்கு நான் விளைகிறேன். இதுல ஏதும் பிழைகள் இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்தருள வேண்டும். இன்னும் பல இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் எடுத்துரைப்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு நாட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.